ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ராகினிக்கு உண்மை தெரிஞ்சு அர்ஜுனை வீட்டை விட்டு விட்டுரத்தணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வாரத்துக்குரிய அப்புறம் மூலம் என்ன நடக்குதுன்னா வந்து கார்த்தி இந்த மாதிரி வீட்டில் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அண்ணன் எனக்கு ஜிஎம் போஸ்ட்டே கொடுத்துட்டாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து நடை சொன்ன கோதையை ரொம்ப சந்தோஷமாட்றாங்க பாருப்பா நம்ம அண்ணன் நம்ம அண்ணன் இருதான்ப்பா நம்ம தான்ப்பா அவனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கார்த்தி அழுகிறாங்க உடனே வந்து ஆமாடா நானும் அந்த பாவம் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொன்னோன்னே கோதை மனம் உடஞ்சிடுறாங்க சரி இனிமேல் நீ தான் நம்ம அண்ணன் கம்பெனியை பத்திரமாக பாதுகாத்து அதை மேற்கொண்டு மேற்கொண்டு நீ உயர்த்தணும் நமக்கு நான் நம்ம கம்பெனி சொத்து திருப்பி கிடச்சாலும் நீ அன்னை கம்பெனி விட்டு நீ வந்துடக்கூடாது அன்னை கம்பெனி உயர்த்துறது தான் உன் வேலை அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக் கண்டிப்பாக நான் பண்ணுவேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து நம்ம அர்ஜுன் வந்து அவங்க கம்பெனிக்கு போகிறாங்க அங்கே போனால் வந்து எல்லாமே மாறி கிடக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க உடனே வந்து இஷ்டத்துக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறாங்க நீமே இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் பழைய மாதிரிலாம் கிடையாது உங்கள் ஓனர் பழைய கோதம் மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி இப்படி ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெக்ரேஷன் போடுறாங்க இதனால் வந்து அவங்க ச ஒர்க்கர்ஸாக ரொம்ப கஷ்டமாக என்ன இப்படி இருக்குது ஒரு நிமிஷம் கூட உட்காந்து பேச முடியல இந்த மாதிரி போதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஆனால் அர்ஜுனித்த நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க கேள்வி கேட்டவன் வந்து அர்ஜுன் என்னையே நீங்கள் கேள்வி கேட்குறீங்க கேள்வி கேட்க வெளியே போங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து பாதி பேர் வெளியே போயிடுறாங்க உடனே அர்ஜுன் ஒன்று இதாகிடறா அப்ப என்ன இது நம்மளுக்கு ஒர்க்கர்ஸே கிடைக்காம வரும்போலையே அப்படின்னு சொன்னோடனே அந்த வெளியே பாதி பேர் போய் வந்து தமிழ் கம்பெனியில் போய் கேட்குறாங்க தமிழும் உடனே வந்து நீங்க வாங்க நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிறாங்க இதனால அர்ஜுனுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாங்க இதை பற்றி ராகினி ஒன்றுக்கு நாளாக போடுறாங்க ஆனால் ராகினி முதல் நம்புறமா நம்பிட்டு கடைசி யோசிச்சு பார்க்குறாங்க உண்மையிலே இருக்குமா செய்யுமா நம்ம அண்ணை உட்காசித்திரம் தப்பு பண்ண மாட்டாங்களே நம்ம அண்ணே கொஞ்சம் ஃப்ரீயாக தானே இருப்பாங்க நம்ம அண்ணனா போய் கூப்பிட மாட்டாங்க கண்டிப்பாக அப்படின்னு அவங்களுக்குள்ள கூட உணர்வு தோணுது அதை பற்றி பெருசாக கண்டுக்கிறாமல் இருக்காங்க உடனே நம்ம அர்ஜுனுக்கு வந்து பயம் வர ஆரம்பிச்சது தென்ன நம்ம இப்படி சொல்கிறோம் இவங்க கண்டுக்கிறாமல் இருக்காரு அப்படின்னு உடனே வந்து இது சரிப்பட்டு வராது இவகிட்டே வந்து சொத்த எழுதி வாங்குறதை முதல் நம்ம வேலையாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்குரிய பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரியே வந்து அர்ஜுனுடைய அம்மா வந்து ராகினிக்கு அழகாக போகணும்னு சொல்கிறாங்க அதை பற்றின டாபிக்ஸ் போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீரியலை பற்றின மோர் அப்டேட்ஸுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்